அன்று விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் பிறந்தநாள். விஜயநகரம் முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் வண்ண வண்ண அலங்காரங்கள். அரண்மனை தோட்டத்தில் அன்று மாலை முக்கிய விழா கூட்டம் நடந்தது. துவக்கமாக குழந்தைகளின் நாட்டிய நாடகம், பிறகு இசைக்கச்சேரிகள், பின்னர் நகர பெருமக்கள் வந்து அரசருக்கு பிறந்தநாள் பரிசு வழங்கினர். அரசவை உறுப்பினர்களும் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் வகையில் விலை மதிப்பு மிக்க பல பொருட்களை அரசருக்கு பரிசாக கொண்டு வந்திருந்தனர். அனைவரும் வரிசையில் நின்று அரசருக்கு பரிசளித்தனர். அத்தனை கொண்டாட்டங்களுக்கும் இடையில் தெனாலிராமன் மட்டும் யார் கண்ணிலும் படவே இல்லை. அதை சாதகமாக்கி கொண்ட அமைச்சர், அரசே, தெனாலிராமனுக்கு பரிசுகளை பெற்றுதான் பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லை. பாருங்களேன், இங்கு வந்தால் உங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டியது வரும் என்று வராமலே இருந்து விட்டான் பார்த்தீர்களா என்றார். அதே நேரத்தில் தலையில் ஒரு பெரிய சிவப்பு நிற துணி மூட்டையுடன் தெனாலிராமன் சபைக்கு வருவது தெரிந்தது. அவனது தோற்றத்தை கண்டு சபையினர் பரிகாசமாக சிரித்தனர். அரசர் கிருஷ்ணதேவராயரும் சேர்ந்து கொண்டார். அருகில் வந்து தெனாலிராமன் அரசனை வணங்கினான். ஆசனத்தின் வசதியாக உட்கார்ந்து கொண்டு மூட்டையை எதிரில் வைத்து கொண்டு மெல்ல அவிழ்த்தான். அரசர் முதலானோர் ஆச்சரியத்துடன் உற்சாகத்துடனும் பார்த்து கொண்டிருந்தனர். மூட்டையை திறந்ததுமே அதில் ஒரு அழகான யானை இருப்பது தெரிந்தது. துதிக்கையை தூக்கி கொண்டிருந்த மரத்திலான அந்த யானை அரசர் முதலானோர் புகழும் அளவுக்கு மிகவும் அழகாக இருந்தது. அப்போது தெனாலிராமன், அரசே, என்னுடைய கொள்ளுத்தாத்தா மிகச்சிறந்த மரவேலை சிற்பியாக இருந்தார். இது அவரால் செய்யப்பட்ட அபூர்வமான கலைப்படைப்பு. தங்களுடைய பிறந்த நாளன்று உங்களுக்கு இதை பரிசளிக்க விரும்பினேன். எடுத்து வருவதற்காக கிராமத்திற்கு போயிருந்தேன். இதில் என்னுடைய பாட்டனாருடைய நினைவும் அடங்கியுள்ளது என்றவாறு யானையை அரசரிடம் அளித்தான் தெனாலிராமன். அரசரின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. இன்று எனக்கு வந்துள்ள பரிசுகளிலேயே இதுதான் மிக நல்ல பொருள். இதை நான் தினமும் என் கண்களில் படும் விதமாக என்னுடைய அந்தரங்க அறையில் வைத்து பாதுகாக்கப் போகிறேன். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் நம் நாட்டிலும் எத்தனை உயர்ந்த கலைச்செழி படைந்துள்ளது என்று தெரிய வரும் அல்லவா என்று கூறிக்கொண்டே அரசர் தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை கற்றி தெனாலிக்கு அணிவித்தார். தெனாலியை பற்றி அவதூறாக பேசியவர்கள் இன்னும் வயிற்றெரிச்சல் தாங்காமல் வேறுபுறம் திரும்பிக் கொண்டனர்.